ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்தியாவில் கார்களின் உற்பத்தியில் தற்போது முன்னணியில் உள்ள நிறுவனம் மாருதி சுசுகி. இந்த மாருதி சுசுகி நிறுவனம் அதனுடைய டீசல் என்ஜின் கார்கள் தயாரிப்பை நிரந்தரமாக நிறுத்த முடிவு செய்துள்ளது. அது ஏன், எதற்காக என்பதை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். மாருதி சுசுகி புகழ்பெற்ற கார் தயாரிப்பு நிறுவனம். கார் உற்பத்தியில் இந்தியாவில் இதுதான் முதலிடத்தில் உள்ளது. கார் சர்வீஸிலும் இதுதான் மக்களின் பேராதரவை பெற்றுள்ளது. மாருதி சுசுகி நிறுவனம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு மூன்று வகையான கார்களை தயாரித்து வழங்கி வருகிறது. பெட்ரோல் கார், டீசல் கார் மற்றும் கேஸ் சிலிண்டர் கார். இதேபோன்று பல மாடல்களில் கார்களை தயாரித்து அதன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது. டிசையர், பலினோ, விட்டாரா பிரிசா, சியாஸ், ஏர்டிகா, செலிரோ, செலிரோ எக்ஸ், பலினோ ஆர்எஸ், ஓம்னி, இஎக்கோ, ஸ்விஃப்ட், ஆல்டோ 800, எஸ் கிராஸ், ஆல்டோ K10, இக்னிஸ், வேகனார், டூர் எஸ், ஜிப்சி கிங் என மொத்தம் 18 வகை மாடல்களில் கார்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது மாருதி சுசுகி நிறுவனம். பொதுவாக வாடிக்கையாளர்கள் மாருதி சுசுகி நிறுவனத்தில் தங்களுடைய சொந்த தேவைக்காக கார்களை வாங்கும் போது பெட்ரோல் என்ஜின் கார்களையும், டிராவல்ஸ் சேவைகளின் பயன்பாட்டிற்காக வாங்கும் போது டீசல் என்ஜின் கார்களையும் வாங்குவது வழக்கம். டிராவல்ஸ் நிறுவனங்களுக்கு டீசல் என்ஜின் கார்களை வாங்கும் போதுதான் கிடைக்கும் வருமானத்தில் செலவு மிச்சமாகும். பெட்ரோல் கார்களை பயன்படுத்தினால் கட்டுப்படியாகாது. ஆனால் தற்போது மாருதி சுசுகி நிறுவனம் தனது டீசல் கார்களின் விற்பனையை நிறுத்துவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. இதனால் டீசல் கார்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். மாருதி சுசுகி நிறுவனத்தின் இந்த அதிரடி அறிவிப்பினால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியாக காரணம் என்னவென்றால், வாடிக்கையாளர்களில் பலரும் டிசையர், பல்லினோ, விட்டாரா பிரிசா, சியாஸ், ஏர்டிகா, ஸ்விஃப்ட், எஸ் கிராஸ் போன்ற கார்களைத்தான் அதிகம் வாங்குகிறார்கள். இவை அனைத்துமே டீசல் கார்களாகும். இது நிறுத்தப்பட்டால் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் கார்களை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அவ்வாறு பெட்ரோல் கார்களை பயன்படுத்தும் போது அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் செலவு அதிகமாகிவிடும். மேலும் அவர்கள் தங்களுடைய கட்டணத்தை உயர்த்தவும் ஆரம்பிப்பார்கள். ஏற்கனவே ஓலா, ஊபர் போன்ற கால் டாக்ஸிகளின் கட்டணம் ஆட்டோ கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தற்போது மாருதி சுசுகி நிறுவனத்தின் இந்த முடிவால் கால் டாக்ஸிகளின் கட்டணங்கள் இன்னும் அதிகமாகிவிடும் என்ற அச்சம் வாடிக்கையாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. மாருதி சுசுகி நிறுவனத்தின் இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது, இந்திய அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தான் காரணம் என்று தெரிய வந்தது. தற்போது டீசல் என்ஜின் கார்களால் அதிக புகையும் அதிக சப்தமும் ஏற்படுகிறது. இதனால் இதை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்திய அரசு BS6, அதாவது BS மீன்ஸ் பாரட் ஸ்டேஜ், BS6 என்ற விதிமுறையை கொண்டு வந்துள்ளது. இந்த BS6 விதிமுறைகள் டீசல் கார்களை தயாரிக்கும் போது தயாரிப்பு செலவு அதிகமாவதாக மாருதி சுசுகி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசின் BS6 விதிமுறைப்படி கார்களை தயாரிப்பது மிகவும் கடினம் என்றும் மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காரணங்களுக்காகவே மாருதி சுசுகி நிறுவனம் தனது டீசல் என்ஜின் கார்களை தயாரிப்பை நிரந்தரமாக நிறுத்துகிறது. அதன்படி மாருதி சுசுகி நிறுவனம் அடுத்த ஆண்டு, அதாவது 2020 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் தங்களது டீசல் என்ஜின் கார்களை தயாரிப்பை நிரந்தரமாக நிறுத்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த செய்தியை மாருதி சுசுகி நிறுவனத்தின் தலைவரான RC பார்கவா என்பவர் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த அரிய தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் உடனே ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.